மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, உயிரினம் இருக்கும் பொழுது நன்மை செய், இந்த கதையை தான் பார்க்க போகிறோம். ஒரு பெரிய பணக்காரன் ஒருத்தர் இருக்கிறான். அந்த ஊரில் வந்து நான் செத்ததுக்கப்புறம் எல்லா சுற்றையும் இந்த ஊருக்கு நான் எழுதி வச்சுட்டு போயிடுவேன், ஆனால் ஹாஸ்பிட்டலுக்கு எழுதி வச்சுட்டு போயிடுவேன் அப்போ இருக்குன்னு சொல்கிறான். சரின்னு ஆனால் அவனை யாருக்குமே இந்த ஊரில் பிடிக்காது, அவனை திட்டிக்கிட்டு குறை சொல்லிட்டே இருப்பாங்க. அது என்ன எதனால் நான் இந்த என்னோடய சொத்து எல்லாமே இந்த ஊருக்கு தான் தரப்போகிறேன் அவங்களுக்கும் தெரியும், ஆனால் என்னை திட்டிக்கிட்டே தான் இருக்காங்க அப்படின்னு அவரை போய் வந்து ஜென்துறை வீட்டு கேட்குறேன். இதுக்கு என்ன நான் பண்ணுறது? அப்படியாப்பா நான் உனக்கு ஒரு கதை சொல்கிறேன். இப்போ என்ன சொல்கிறேன்? கதைக்குள்ளேயும் ஒரு கதை போகுது, பன்றியும் பசுவும் அப்படின்னு ஒரு கதை சொல்கிறாரு. ஒரு பன்றி இருக்குது, அந்த பன்றி வந்து சொல்லுது, நீ வெறும் பால் தான் தரேன் ஆனால் அவனை எல்லாம் கும்பிடுறாங்க, ஆனால் நான் என்னோடய உயிரையே தரேன் ஆனால் என்னை யாருமே கும்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு. அதுக்கு அந்த பஸ்ஸும் என்ன சொல்லுதுன்னா, நான் வந்து பால் தான் தரேன் ஏன்னா அதை நான் பார்க்க நான் இருக்கிறேன், எனக்கு அந்த மகிழ்ச்சி தெரியும், உணர்வு புரிஞ்சிக்க முடியும், ஆனால் நீ இறந்து போய் தரேன் ஆனால் நீ இறந்த பிறகு என்னோடய வினைசியாக புரிஞ்சிக்க முடியாது, அதனால் நீ இருக்கிறப்பவே நல்லா செய், இல்லை இல்லைன்ட்டு கவலைப்படாத, நீ இருக்கிறப்ப நல்லது செஞ்சால் நீ அந்த உணர்ச்சியை நீ பார்க்கலாம் அப்படின்னு இந்த வீடியோ சொல்லி முடிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.